வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரி, இப்ப இந்தியன் டூன்னு ஒரு படம் வருது, கமலஹாசன் அவர்கள் நடித்த படம், 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சொல்லுங்க. ஆமா, என்னன்னு? ஆமா ஆமா, சூப்பர் படம், சூப்பர் டூப்பர் படம். இல்ல, அதை பத்தின உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்ன எதிர்பார்க்கறீங்க? ஆமா, கமல் சார்னா பெருசா எதிர்பார்ப்போம்ல, அழக நாயகன். ஆமா, அவர் வந்து புரட்சி சிப்ப சங்கர் சாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்றாங்க. ஏற்கனவே இந்தியன் ஃபர்ஸ்ட் பாத்துருக்கோம். பாத்துட்டீங்களா நீங்க? ஆமா, இந்தியன் ஃபர்ஸ்ட் ஒரு 10 வாட்டி பாத்துருப்பேன். அதுக்கப்புறம் டிவிலயே நிறைய வாட்டி ஓடுறப்பெல்லாம் பாக்குறது. ஒரு வயசான ரோல் எடுத்துக்கிட்டு, ஒரு இளமையான ரோல் ஒன்று எடுத்துக்கிட்டு, அப்பா பிள்ளைக்கு இல்ல அந்த அந்த பாச போராட்டம், தன் பிள்ளையே வந்து தப்பு பண்றான், லஞ்சம் வாங்குறது பிடிக்காது, தன் பிள்ளையே தப்பு பண்றான், எல்லாரையும் அழிச்ச மாதிரி தன் பிள்ளைய கூட விட்டு வைக்க மாட்டேன்றாரு. அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு உணர்வு, பெரிய பிள்ளைய கூட விட்டு வைக்க மாட்டாரியா, அப்படி ஒரு நாட்டுப்பற்று உள்ள ஒரு இந்தியன் தாத்தா. ஆமா, நாட்டுப்பற்று உள்ள ஒரு இந்தியன் தாத்தா. சரி, அது யார் உண்மையில இருப்பாங்க? இல்ல, அது முடிஞ்சு போச்சு. ஆமா, செகண்ட் பார்ட்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஆமா, அந்த அளவுக்கு உலக அளவுக்கு இவர் என்ன பண்ண போறாரு, உலக அளவுல எவ்வளவு குற்றங்கள் நடக்குது, நாட்டுக்கு நாடு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவாரா இந்த படத்து மூலமா, அந்த அளவுக்கு எதிர்பார்க்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆனது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன் ஒரு படம் வந்து, ஆமா, இந்தியன் ஒண்ணு ரிலீஸ் ஆன உடனே ராமனான ஒரு படம் வந்துச்சு. ஆமா, இது எல்லாமே லஞ்சத்தை அடிப்படையா வச்சுதான் வந்துச்சு. ஆமா, இப்ப அந்த படங்கள்லாம் வந்து இப்ப 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, 20-22 வருஷம் வைங்களேன். இப்ப புதுசா என்ன சொல்ல போறாங்க, என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதுதான் லஞ்சம்ன்றது வந்து இப்போ இப்போ எல்லாரும் சொல்லியாச்சு. இந்தியன் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாங்க. என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வேற வேற ஜானர்ல சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அதுதான் நான் சொன்னேன், உலக வார்கள்லாம் நடக்குது இல்ல, உலகத்துக்கு உலகத்துல இருக்கிற அரசியல், அதை சொல்லணும். ஆமா, அதை சொல்லணும். உலகத்துக்குள்ள நம்ம இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டு இருக்கு, மற்ற நாடுகள் இந்தியாவோட எப்படி சப்போர்ட்ல இருக்கு, என்ன கூட்டு பண்ணி பண்றாங்க, இதெல்லாம் வந்து வேற லெவல்ல சொல்லணும். சொல்லணும்னு எதிர்பார்க்கணும். வேற ஹீரோயின் என்ன எதிர்பார்க்கறீங்க? ஹீரோயின் ஐஸ்வர்யா ராய் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு உலக லெவல்ல ஹாலிவுட் படங்கள்ல இருக்கிற ஹீரோயினை யாராவது கொண்டாந்து கமலஹாசன் ஜோடியா போட்டு முடிச்சு போச்சு, படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகி போச்சு. உலக அளவுல இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? எதிர்பார்க்க கண்டிப்பா உலக அளவுல இருக்கணும். ஏன்னா உலகநாயகன் படம் உலக அளவுல போய் சேரணும். உலக தரத்தோட உலக செய்திகளை உலகமே திரும்பி பார்க்கற அளவுக்கு உலகநாயகன் படம் பாத்தீங்கன்னா, அந்த வர்மக்கலை. ஆமா, அதுதான் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஆமா, அதுவும் இந்த படத்துல தொடரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஆமா, அவரு அதான ஸ்டைல். தாத்தாவுக்கு தாத்தா அந்த ரெண்டு விரலை வச்சு சரக்கடி விடுறது, அது ரசிப்பு தன்மை உள்ள ஒரு விஷயம். ரெண்டாவது, வர்மக்கலை வந்து நம்ம இந்தியனோட கலை. ஆமா, அப்போ இந்தியன் ஒரு இந்தியன் உலக அளவுல கதை சொல்லும் போது உலகத்துல இருக்கிற வில்லன் எல்லாம் ரெண்டு விரலை விட்டு ஆட்டினா எவ்வளவு எப்படி இருக்கும்? ஆமா, துப்பாக்கி வச்சு சுடுறவங்களுக்கும் விரலை வச்சு விளையாடுறவருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இவ்வளவு விஷயம் நீங்க பாத்துருக்கீங்க, அப்ப இந்தியன்ல இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதிர்பார்க்கணும். சரி, நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நேயர்களுக்கு எப்போதும் போல படம் பாருங்க, நல்லா தியேட்டர்ல போயிட்டு ஜம்முன்னு உட்காந்து ரசிச்சு பாருங்க. திருட்டு விசிடி பாக்காதீங்க. விசிடி கிடையாது, நெட்ல போடுறான். நெட்ல போறதுக்கு முன்னாடி ஒரு இன்னொன்னு என்னென்னமோ இருக்க, அது பேரெல்லாம் சொல்றதுக்கு அதுலயே வந்துருக்கு, சொல்ல வேண்டாம். என்ன, அவங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ராக்கர் போக்கர்னு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களாண்டெல்லாம் போவது மேசான்ல வரோம். ஏதோ ஒரு ஆமா, ஏதோ ஒரு சேட்டலைட்டில் நம்ம கொடுப்போம்ல, அதை பார்த்து ரசிங்க. சரிங்க, நன்றி. நன்றி, வணக்கம்.